குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 3/5/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56 திதி இன்றிரவு 11:51 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்றிரவு 8:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று காலை 10:51 வரை அஷ்டம், பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 11:51 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இரவு 8:52 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை 10:30 to 12:00 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 to 11:30 வரை, மாலை 6:30 to 7:30 வரை. வாரசூல மடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய நாள் பிரதோஷம், மீனாட்சி திருக்கல்யாணம், அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு அதுவும் ருணவிமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ருணவிமோசனன்னா என்ன? நம்ம கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நாள். இந்த பிரதோஷ வழிபாட்டால் நமக்கு நன்மைகள் என்ன? ஏழரை நாட்டு சனி, சனி மகா திசை, இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பிரதோஷம். எல்லா ராசிக்காரர்களும் இந்த பிரதோஷ நாளில் உங்களுக்கு விருப்பப்பட்டது, இன்றைய தினம் உங்களுக்கு என்ன இன்னைக்கு விருப்பமோ அதை நீங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லீவு நாட்கள்ல அவங்கவுங்க வந்து வெளியூர் போறவங்க, ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்யறவங்க அத்தனை பேரும் இருக்காங்க. அதனால இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பிரதோஷம் நேத்தே பிறந்துருச்சு இல்லைன்னு சொல்ல, ஆனா இன்றைய தினம் புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், அதை சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்றைய தினம் இந்த பிரதோஷ வழிபாட்டை எல்லோரும் செய்யுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லோரும் பிரதோஷ வழிபாட்டை செய்யுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேன்மை நிறைந்த நாள். உங்களுடைய நிர்வாக திறமைகளாம் இன்னைக்கு வெளிக்காட்டுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் மேலோங்கும். எதையும் மற்றவர்களிட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட, வாழ்க்கை துணை எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துங்க, சிறப்பாக இருக்க. எதிர்பாராத வழியில் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது, எல்லாருமே இன்னைக்கு வணங்க வேண்டியது சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குங்க. கொண்டு போகக்கூடிய பொருட்கள் எலுமிச்சம் பழத்தை கொண்டு போங்க. அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நேரம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காக ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திர சிறப்பான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திர வரவுகள்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்துல உங்களுடைய தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு இன்ப சுற்றுலா செலவு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். விளையாட்டு விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். எந்த ஒரு சிந்தனையும் விவேகமாக சிந்தியுங்கள், சிறப்பாக இருக்க. அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும்.
கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாகவும் நேர்மை நிறைந்த ஒரு நாளாகும். இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு வணங்க வேண்டிய நந்தியம் பெருமானை வணங்குங்க. இன்னைக்கு கொண்டு போகக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாகும். ரோகிணி நட்சத்திரக்காக எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். மிருக சிரிச்ச நட்சத்திரக்காக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாமின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சிந்தனை மேம்படும் நாள். அதாவது பணம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த ஒரு இன்னல்கள்லாம் குறையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற பொருள் அருகமில் கொண்டு போக அதிர்ஷ்ட சைத்தன் கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நேரம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசிரீச நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும். புனர்புச நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்பட வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணீதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சகோதர வழியில் சாதகமாக செயல்படக்கூடியவர்கள், பத்திரிகை தொடர்பான துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் ஏற்பட வீடு வாகனம் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். சிறுதூர பயணங்கள் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாட்டையும், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க 5 ஏலக்காய் கொண்டு போங்க. அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உழைப்பை நீங்கள் அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. விளையாட்டு விஷயம் கவனம் தேவை. கணவன் மனைவி புரிதல் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். தேவைக்கேற்ப தன வரவெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பயனற்ற தேவையற்ற ஒரு பேச்சு விவாதங்கள்லாம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. இன்னைக்கு தொழில் ரீதியாக வெளியில் போகிறவங்க 5 ஏலக்காவும் அது கூட அருகம்பெல்லாம் வச்சு கொண்டு போங்க. அதிசயசை தென் மேற்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்கார பயணங்கள்லாம் சாதகமாக. பூரம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்கார தேவையற்ற பேச்சை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு மன தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம். திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும். தற்பெருமையின்றி செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சமூக பணிகளில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியதையும் சிவபெருமான் வழிபாட்டையும், தொழில் ரீதியாக வெளியில் போகிறவங்க வசமும் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அஸ்தன் நட்சத்திர செலவுகள் தவிர்க்க வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திர மாற்றம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள். சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த செயல்பாட்டில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள்லாம் விலகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் செல்வாக்கு மேம்படும். மாணவர்களுக்கு
படிக்கிறதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒருத்தர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவினை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும், உத்தியோகத்தில் விழிப்புணர்வு தேவை. இன்றைய நாள் வேகத்தை விட வேகத்தை கண்டு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வணங்க வேண்டிய நரசிம்மரையும் சிவபெருமானையும் இன்னைக்கு வணங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க வசம் எடுங்க, அது கூட வெற்றி பேர் வச்சு கொண்டு போவாங்க. அதிசய திசை வடகிழக்கு திசை அதிசயின் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிற வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சிதறை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. சுவாதி நட்சத்திர செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரம் விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் போட்டிகள் இருக்கும். அந்த போட்டி இருந்தால் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. வியாபாரத்தில் திறமைகள்லாம் வெளிப்படும். உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமையும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த எண்ணல்கள் நீங்க, பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஏற்பட, வழக்கு சம்பந்தமான செயல்பாட்டில் சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தரம். இறை வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரம். பிறமொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாட்டையும் அதே மாதிரி பைரவர் வழிபாட்டையும் இணைந்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெள்ள போகிறாங்க, ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு போங்க. அதிசயசை தெற்கு திசை, அதிசய நிறனாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திர திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அனுஷம் நட்சத்திரம் அனுகூலமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு உறுதி நிறைந்த ஒரு நாளாக இருக்க. சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் ஈடேறும். பொருளாதார மேன்மையில் நினைத்த வேலைகளை முடிப்பீங்க. குடும்ப பெரியவர்களில் இருந்து கருத்து வேறுபாடுகளை வழங்க எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பணிகள் அலைச்சல்கள் உண்டாகும். அலுவலக பணிகளில் இருப்பவர்கள் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாட்டையும் நந்தியபெருமான் வழிபாட்டையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகம்புள்ள உரளி மஞ்சளும் கொண்டு போங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிச நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திர எண்ணங்கள் ஈடேறும். போராடும் நட்சத்திரக்காக மகிழ்ச்சியான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. உத்ராடும் நட்சத்திரக பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் உடல்ல ஒரு சோர்வு அசதி இதெல்லாம் கொஞ்சம் விலகி ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். பிரபலமான அறிமுகம்லாம் கிடைக்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்க. சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் மூலம் மேன்மை ஏற்படும். வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் ஓய்வும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்குங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க ஒரு விரலி மஞ்சளும் அது கூட அருகம்புல்லும் அது கூட வசமும் வச்சு கொண்டு போங்க. அதிசயசை வடகிழக்கு திசை அதிசயன் ஐந்தாம் அதிசயன் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக அறிமுகம்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அவிட்டம் நட்சத்திரம் சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் கவனம் ரொம்ப அவசியம். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பாடு இருக்கட்டும். உங்களை பற்றிய புரிதல்லாம் மேம்படும். கடன் சார்ந்த விஷயம் கவனம் தேவை. சக ஊழியர்கள் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல நிதானத்தை காட்டணும். அதே மாதிரி செலவு செய்யும் போது யோசித்து செய்யணும். பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். செரிமான தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை. வேலை ஆட்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். கால்நடை பணிகளை விவேகத்தோடு செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. இன்றைய தினம் வணங்க வேண்டிய விநாயக பெருமானையும் சிவபெருமையும் இணைந்து வணங்குங்கள். இன்னைக்கு தொழில் ரீதியாக வெளில போகிறவங்க இன்னைக்கு வசமும் அது கூட வெட்டிவேரும் கொண்டு போங்க. அதிசயசை தென்கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாம் அதிசயம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காக பொறுமையோடு செயல்பாடு இருக்கணும். சதயம் நட்சத்திரம் நிதானம் தேவை. புரட்டாதி நட்சத்திரம் நெருக்கடியான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. நிதானத்தை கடைபிடிங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது அந்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள்.
புதிய வேலை பொறுப்புகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பெல்லாம் மேம்படும். வெளிப்படையான குணநலத்து மூலம் பலரின் ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களும் மனம் விட்டு பேசுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இன்னைக்கு புதிய நபர்களின் அறிமுகம், அதன் மூலம் உங்களுக்கு அணுகலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாட்டையும் அதே போல பைரவர் வழிபாட்டையும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் அஞ்சு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு சிறிய துண்டு பச்சைக்கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. அதிர்ஷ்ட திசை, தெற்கு திசை, அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம், சந்தனம் வெள்ளை நிறத்தை கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்கா அறிமுகம் கிடைக்க, உத்திரட்டாதி நட்சத்திர முயற்சிகள்லாம் அதிகரிக்க, ரேவதி நட்சத்திரக்கா புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.